மக்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MT15 மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டா எக்ஸாக்டா ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து ராளிமலையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இது வந்து திருச்சி பைபாஸ்ல இருக்கும். இப்போ ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரிசர்வ் ஆகி வந்து ஒரு 94 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்துட்டு நீங்க பாக்கலாம். ஸோ வந்து ட்ரிப் எஃப்னு இருக்கு. ஸோ ட்ரிப் எஃப்ல வந்து 94 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 கிட்ட ஓடுனு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து 94லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பெட்ரோல் கேன் இந்த இருக்கு. ஸோ இருங்க எடுத்துக்கலாம். ஸோ பெட்ரோல் கேன் இந்த இருக்கு. ஸோ இப்போ இதை தான் அதில் ஊற்றணும். அவ்வளோ தரா டன் 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 டன். ஃபைனலாக வந்து பெட்ரோல் ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு இங்கேருந்து அடுத்து எங்கே போய் ட்ரை ஆகணும் பார்க்க போகிறோம் காய்ஸ். இப்போ வந்து ட்ரிப் ஒன்று வந்து நாங்கள் ஜீரோ பண்ணிட்டோம். பார்க்கல உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வண்டி எங்கே போயிட்டு ட்ரை ஆகுதுங்க தான் மைலேஜ் கிளியராக காட்டிடுறதுலையே. ஸோ பார்க்கலாம் அடுத்து எங்கே போயிட்டு ட்ரை ஆகுது, எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ மைலேஜ் தரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஓகே, வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம பொறுமையாக போக வேண்டியதுதான். பெருசாக ரேஷ் டிரைவ் அப்படிலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதனால நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70லேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பைபாஸில் வந்து ஏதாச்சும் டிராஃபிக் இருந்தால் அதில் வேணால் நம்ம ஸ்பீட் கம்மியாக இருக்குது. இல்லைனா அங்கே இடையில சிக்னல்ஸ் இருக்கும், அங்கே வேணால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நம்ம வேறு எங்கேயுமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கூட இல்லை, 1.5 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ புது வண்டி, நியூ பேபி சொல்லப்போனால், கண்டிப்பாக 45+ தரும்னு தெரியும். அதில் அதில் எதுக்கு எவ்வளோ மேலே தருது அப்படிங்கிறத மேட்ரு பதிக்கி திருச்சி டோல்கேட்டே வந்துட்டோம். பார்க்கலாம். எனக்கு வந்து எம்டி வந்து எனக்கு பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் பில்லியன் கம்ஃபர்ட்டை பற்றி நான் பதிக்கி பேச விரும்பலை. லக்கேஜ் கேரியர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ரொம்ப வந்து அவ்வளோவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் ப்ரோ போயிட்டுருக்கு. வண்டி வந்து நான் திருப்பி திருப்பி ஸ்டாப் பண்ணிலாம் ஆன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து அப்படி பண்ண விருப்பம் இல்லை. நம்ம வந்து இப்போ ட்ரை ஃபஸ்ட்டு ட்ரை அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வாட்டி ட்ரை ஆனோடனே ஊற்றிட்டோம் பெட்ரோலு. திருப்பி வண்டி போய் எங்கே ஸ்டாப் ஆகுதோ அடைச்சி நிற்கிதோ அங்கேயே பெட்ரோல் ஊற்றிடுவோம். அதுதான் வந்து நம்மளோட இது. ஏன்னா வந்து வண்டியோட பெட்ரோல் ஃபியூயல் பம்பை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து இதுலேயே இப்படி பண்ணாலே நீட்டாக இருக்கும். எதுக்கு வந்து வண்டியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி டேங்கில் ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லாமல் எதுக்கு எடுத்துக்கிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு எங்களுக்கு வந்து நீட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, வண்டி ஸ்மூத்தாக போதுங்க. அடடா சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எஸ், திருச்சி பக்கம் வந்துட்டோம். ரொம்ப திருச்சி பக்கத்தில் இருக்கும். திருச்சி தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். திருப்பி நாங்கள் எங்கள் ஊர் சைடு திருப்பி விடுறதுக்கு ஐடியா இல்லை. நேராக வண்டி எவ்வளோ தூரம் போகுதோ போய் நிற்கட்டும், அதுலேருந்து நம்ம திரும்பி வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கோம். இதோ 10 கிலோமீட்டர் ரீச் ஆக போகிறோம். எஸ், ஃபைனலி ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், 10 கிலோமீட்டர் இதாக வந்துடுச்சு. எஸ் ரீச் ஆகிட்டோம். ரீச் 10 கிலோமீட்டர் இப்போ தாண்டி போயிட்டுருக்கு. அழகாக இருக்குது ப்ரோ வண்டி. சீரியஸாக இவ்வளோ கம்ஃபர்ட்லாம் டிரைவருக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் லடாக்கே போகிறதாலும் தாராளமாக போகலாம். ஆனால் வந்து சிங்கிளாக போக பாருங்கள், பில்லியன் இல்லாமல். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு. பில்லியன் வச்சு போகிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். சோலோ ரைடுக்கு பெஸ்ட்டு வண்டி ப்ரோ. எஸ், நம்ம பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டோம் பாருங்கள். இதோ 15 கிலோமீட்டர் வர போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இதோ வந்துட்டு. எஸ், அப்படியே போக வேண்டியதான். ஸ்கூட்டிக்காரன்னா எனக்கு டஃப் கொடுப்பார் போல. ம்,
நம்ம இதே ஸ்பீடில் தான் ப்ரோ மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸ்பீடு வந்து கம்மி பண்ண போகிறோம் இல்லை, 84 ப்ளஸில் தான் போயிட்டுருக்கோம். சீரியஸாக ஆசமாக இருக்குது. ஸோ இப்போதான் பாதியே வந்திருக்கோம், 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி, 20 கிலோமீட்டர் வரப்போகுது வந்துடுச்சு. இந்த திருச்சியே தாண்டிட்டோம் நம்ம, திருச்சி தாண்டி அதுக்கு மேலே பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வண்டிலாம் முன்னாடி போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்மளோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஒரு 60 அப்படியே கம்மி பண்ண வேண்டியதான். இது வந்து ரயில்வே ட்ராக் போகிற ரோடு கீழே, அதனால தான் அந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு 55 மெயின்டைன் பண்ணுறோம் 4th கியரில். வேறு வழி இல்லை, இதெல்லாம் அடிச்சுட்டு எங்கிட்ட கேப் இருக்குது, கேப்பே கிடைக்காது ப்ரோ முன்னாடி போகிறதுலாம். ஸோ பொறுமையாகவே போகலாம், இதெல்லாம் போய் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ வண்டியோட மைலேஜ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பொறுமையாக போகலாம். 45 ஓகே. லாரி காரணா வழி விடுங்கோல். எஸ் லாரி காரணா நாம் முடிட்டோம். அடுத்து இப்போ பிரிட்ஜ்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ் ஃபைனலி இதோ 25 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடந்துட்டோம். பாதி வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்மூத்தாக போகிறான் ராஜா. ஜீரோ ப்ரோ இதில் பாருங்களேன், ரைட் சைட்லாம் சூப்பராக வேண்டும் நினைக்கிறாங்க. அப்படியே கிராஸ் வளர்த்து திருச்சி, இந்த அதுதான் சொல்லுவாங்க திருச்சி வந்து கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே வந்து இந்த ரோடு அதெல்லாம் வந்து பயங்கர க்ளீனாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பிரிட்ஜில் வந்து லெஃப்ட் சைட்லாம் தண்ணி போயிட்டுருக்கு, ஆனால் வந்து நம்மளால் அதை காட்ட முடியாது, ஏன்னா வந்து நம்ம கேமரா வந்து செஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது. வா ஆசமேட்டிக் இந்த பிரிட்ஜ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ப்ரோ. திருச்சியில் அழகாக கட்டி வச்சுருப்பாங்க, அதில் இதுவும் ஒரு பிரிட்ஜ். ஸோ வந்துட்டோம், 30 கிலோமீட்டர் தாண்ட போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ் 29 ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. எஸ் ஃபைனலி வந்துட்டோம், 30 கிலோமீட்டர் வந்துச்சு ப்ரோ. நைஸ். எப்பில் போலீஸ் கார் வண்டி மாதிரி இருந்துச்சு. டிராஃபிக்கில் நிற்க விட்டாங்க, வண்டிலாம் கிராஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே மூவ் வண்டி தான். எஸ் சிக்னல் போட்டாங்க, போடா. எட்ராவுக்கு மாதிரி அடித்து ஓட்டுறா விடாதரா. எப்போதுமே மூவ் பண்ண வேண்டியதான், ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டில் போய் நிற்கல அப்படின்னா நம்மளால் முன்னாடி இருக்க வண்டியெலாம் க்ளியர் ஆனால் தான் நம்ம முன்னாடியே போக முடியும். டே கிடைக்கிற கேப்பில் பூந்து போவோம். உருட்ட வேண்டியதான். எஸ் இதோ 34 கிலோமீட்டர் காசு ஆகிட்டோம் நினைக்கிறேன். 70-80 ப்ளஸ் கொண்டு போயிடலாம். திருச்சியை தாண்டி போயிட்டுருக்கோம் ப்ரோ நம்ம. இப்போ திருச்சியெலாம் எப்போயோ தாண்டிட்டோம் நம்ம. சூப்பராக இருக்குது இந்த வியூலாம். 35 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டி போயிட்டுருக்கு. எங்கே போய் நம்மளை நிப்பாட்ட போகிறோம்னு தெரில. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு 100 கேன் பெட்ரோல் இருக்குது, ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து நம்ம ராஜா நம்மளை கொண்டு எங்கே நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக கொண்டு நிப்பாட்டிட்டார்னா அப்படியே நம்ம எண்டு கார்டை போட்டு முடிச்சு விட்டுலாம். பார்ப்போம் நல்லா கொண்டு இங்கே நிப்பாட்டுறாரு அப்படின்ட்டு. இப்போ தான் ப்ரோ வர்ற வழியில் பார்த்தோம், ஒருத்தலாம் ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்காங்க அந்த வேகத்தில். பிள்ளைங்க தான் அந்த ஃபுட்டேஜ் நான் காட்டுற போகிறேன்னு என்னென்னு தெரில. வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஷ் டிரைவிங் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி போங்கப்பா தம்பி அப்படின்ட்டு போக விட்டாச்சு. கார்காரன்லாம் முந்தியில் போயிட்டுருக்காரு. போங்கண்ணே ஒருவேளை 40 கிலோமீட்டர் வந்துட்டோமா. இனிமே தான் கை சாட்டமே இருக்குது. இனிமேல் வந்து வண்டி எங்கே நிற்கும் நிற்காதுன்னே சொல்ல முடியாது. ஸோ லிட்டரலி நம்ம பார்த்து பார்த்து தான் ஓட்டணும், பார்க்கல என்ன நடக்குதுன்ட்டு. காய்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளர்ராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கையை வந்துட்டு அதில் வச்சிட்டேன் கேமரா லென்ஸில்.
அதனால தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ க்ளீன் பண்ணோம் ரன்னிங்லேயே. இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். செவனில் போய்ட்டு இருக்குமா லெஃப்டில் ஒரு அண்ணன் ஸ்மூத்தாக வந்துட்டுருக்காரு. இப்போ இங்கே இப்போ இவ்வளோ வேணும் போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பாப்ல. ஓய் நம்மளே ஒருத்தர் சேஸ் அடிக்கிறாரு, இந்த மாப்பிள்ளா சேஸ் அடிப்போம். அவர் வந்து ஐயாம ரைடர் சாங் கேட்டு போகிறார், அதான் இந்த வேதத்தில் போகிறாரு. நம்ம அவ்வளோ வேதெல்லாம் போக முடியாது, ஏன்னா வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு 70 to 90 சொல்லியிருக்கோம்ல, ஸோ அதிலே மெயின்டைன் பண்ணோம். 45 கிலோமீட்டருக்கு தாண்டிட்டோமா, இனிமே தான் இருக்குது ஆட்டம். இனி வந்து இதில் தான் இங்கே டச் போய் சிக்கன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 40 to 50 ரேஞ்சில் வந்து வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக அடைக்கும். பார்ப்போம் என்ன வந்து இதாகுதுன்ட்டு. எஸ் 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 வண்டி வந்து இப்போ லைட்டாக அடைக்குது மாப்பிள்ள, லைட் லைட்டாக. அப்படியே நீ அடைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஆனால் வந்து திருப்பியுமே ஸ்மூத்தாக தான் மாப்பிள்ள போகுது. டக்குலாம் ஸ்டாப் ஆகலை, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. 48 கிலோமீட்டரில் தான் ஸ்டார்டிங்லேயே இப்போ அடைக்க ஆரம்பிக்குது. ஓகே போயிடுறா ராஜா, ஒரு 50 போயிடுறா ராஜா. 50 போயிட்டா வேறு லெவல் தான். 50 மேலே போயிட்டெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு வாட்டி போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா சேனல் 50 வந்து முக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 10 வண்டி ஆஃப் பண்ணி படுக்க போட்டு உருட்டி இருட்டிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்ப்போம் நம்மளோட ராஜா நம்மளை இனி கொண்டு நிப்பாட்டுறாருன்னு. இதோ 49 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். எஸ் 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 கமான் 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 மேன். நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து வேறு லெவலில் ஓடிட்டு இருக்காப்ல. ஒயிட் ஹார்ஸ்னு சொல்லக்கூடாது, வண்டி வந்து கிரே கலராக சிமெண்ட் கலர் கிரே ஹார்ஸ்னு வச்சுக்கோங்க. எஸ் 49 கிராஸ் பண்ணிட்டோமா, எஸ் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு அடைக்குது வண்டி, அடைச்சி அடைச்சி தான் கொண்டு போயிட்டுருவோம். ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப அடைச்சிருச்சுன்னா வண்டியை ரொம்ப ஸ்பீடில் போகிறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே 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 50 இதோ வந்துடுச்சு. ஆனால் இன்னும் போயிட்டே இருக்கு ப்ரோ, வேறு லெவல் தான். இதோ வரப்போகுது ப்ரோ என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டு. இது ரெண்டு தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் மேலே தாண்டி வந்திருக்கோம். ஏதோ உங்களுக்காக வந்து விட்டது 50 கிலோமீட்டர். ஆனால் என்ன வண்டி போகுது ப்ரோ, நீ எத்தனை கிலோமீட்டர் போகணுங்கல்ல, ஒரு 4 கிலோமீட்டர் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் எவ்வளோ போகுதுன்னா தெரில, ட்ரெலி காத்திருந்து பார்ப்போம். ஓ எம்ஏஎம் இந்த காலேஜே வந்துட்டோம் ப்ரோ, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் ஒரு பெரிய காலேஜ், டெய்லி சென்னை காலேஜ் போகிறத பார்த்துட்டு தான் போவேன். நைட்லாம் ஃபுல்லாக லைட்டு போட்டு வச்சுருக்காங்க ஹாஸ்டலில். ஓகே இப்போ வந்து 50.5 கிட்ட வந்துருச்சு ப்ரோ, 6 வந்துடுச்சு. ஓகே நீங்கள் ஸ்டாப் ஆகுது, திருப்பியும் முக்குது வண்டி. ஓகே 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 இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நேரம் இந்த வண்டி நிப்பாட்டிடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது. ஓ ராஜா வாடா 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 வாடா, உங்களை கரெக்டாக பெட்ரோல் பங்கே கொண்டு வாசலே நிப்பாட்டிடுறேன் போல என்ன. ஆனால் நீ உன்னை கரெக்டாக கூப்பிட்டு போகிறேன், உங்களை மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன். எஸ் வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சு. எஸ் எஸ் லைட்டாக உயிர் இருக்குது, அதை வச்சு உருட்டி போயிட்டுருக்கோம் வண்டியை. வண்டி இன்னும் ஆஃப் ஆகலை, ஸோ அதனால் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். எஸ் 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 போயிட்டு 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 51 போயிடு. கரெக்டாக பெட்ரோல் பங்கே வந்து கொண்டாந்து நிப்பாட்டிடுச்சா, வேறு லெவல். அவ்வளோதான் ப்ரோ வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, வேறு லெவல். அந்த மாதிரி சொல்லி ஆனோம். ஃபைனலி த ரிசல்ட் இஸ் ஹியர். ஸோ கைஸ் 51 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. நீங்கள் மைலேஜ் பேஸ்டாக ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா எம்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சீரியஸாக லாங் டிரைவுக்கும் சரி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, என்ன சிசி கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு சீரியஸாக அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும். என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் செம மைலேஜ் பைக்னால் நான் எம்டியாக தான் ப்ரோ சொல்லுவேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் டோரை வந்து தட்டும். So, Tata bye bye, see you catch you soon. I'm signing off.